அன்பான வீவர்ஸ், ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ரால்ல தோலோட அந்த அழுக்குகள்லாம் எடுத்துட்டு முழுசா போட்டு புளிக்குழம்பு செய்ய போறோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. கால் கிலோ அளவுக்குள்ள ரால் எடுத்துருக்கேன். ரால இந்த இடத்துல லேசா கட் பண்ணி விட்டு உள்ள உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடணும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் மசாலா பூரா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள். நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சம் கூடலாம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுலாம். சட்டியில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குவோம். ஒரு 10 பூண்டுகள் சேர்த்துக்குவோம். பூண்டு வதங்கிடுச்சு, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ ரால சேர்த்துவோம். ஒரு கருவேப்பிலை கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில் வதங்கிடுச்சு, அப்போ மசாலா சேர்த்து கலக்கி வைக்க மசாலாவை சேர்த்துருவோம். ஒரு முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் மீனுக்கு பதிலாக ரால் சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உப்பு சரியாக இருக்குது, வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, குழம்பு வாசனை வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ ஆக குறைஞ்ச ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆக குறைஞ்ச ஹீட்டில் வச்சாச்சு. இப்போ பார்க்கணும், நல்லா ரால்லாம் வெந்து அந்த ரால் உள்ள தோல் வந்து சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, சுருங்கி அந்த தசை உள்ளே போயிடுச்சு, தோல் கழன்றுச்சு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வைக்க வேணாம், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான டேஸ்டான குழம்பு வச்சாச்சு, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும். ரால் குழம்போட வாசனை கமகமன் வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். தோலை வந்து இப்படி உரிச்சிடணும், நம்ம சாப்பிடும்போது தான் அதை உரிச்சிட்டு சாப்பிடணும். சூடாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சின்ன வெங்காயமா இருக்கிறதுனால பொடிச்சு படுத்த நல்லா முழுசு முழுசா போட்டிருக்கேன். அது ராலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அதாவது இந்த மாதிரி தோலோட சேர்த்து செய்யும்போது இந்த டேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு உரிச்சு உரிச்சு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்கெல்லாம் பொரிச்சு அதிகம் ஆயில் இல்லாம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே பக்குவத்துக்கு நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. இறைவன் நாளினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.